அயோத்தியிலே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அந்த இடத்திலே அவருடைய வீட்டிலே உட்கார்ந்ததற்கு பின்பாக நாட்டிலே ஒவ்வொரு மாநிலத்திலேயும் மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சியாக இந்த நாட்டு மக்களுக்கு என்னென்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ, ஏழை எளிய மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு என்று பார்த்து பார்த்து உழைத்து அவர்களுக்கென்று புது புது திட்டங்களை எல்லாம் கொடுத்து கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர். யாரிடமும் கையேந்தாமல், எந்த வீட்டிலேயும் சென்று நிற்காமல், யாருக்கும் எந்த இடைத்தரகருக்கும் பணம் கொடுக்காமல், நான் ஒரு திட்டத்தில் தகுதியானவர் என்றால் என்னை வீடு தேடி வந்து அழைத்து செல்கின்ற அரசாங்கமாக மத்திய அரசாங்கம் இருக்கிறது. இந்த பலன்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்பது மட்டுமல்ல, நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் வறுமை கோட்டிற்கு மேலாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு புதிய எதிர்பார்ப்பு உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த நாட்டு இளைஞர்கள், உலகத்திலேயே இளையவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நாடு இளைஞர்களுக்கான வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறந்துவிட காத்துக் கொண்டிருக்கிறது. அத்தனை தரப்பு மக்களுக்குமே மீண்டும் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்திய நாட்டை உயர்த்தி காட்டுவார் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடு மற்றும் இந்த கட்சியிலே ஆண்டு கணக்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களுடைய உழைப்போடு சேர்ந்து இன்று ஒரு புதிய எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று பல்வேறு பகுதிகளை சார்ந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் இணைகிறோம் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே வடகிழக்கு மாநிலங்கள், அதிகமாக கிறிஸ்தவ மக்கள் இருக்கின்ற மாநிலங்கள், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட நம்முடைய கட்சியோடு இணைந்து இன்று அங்கெல்லாம் கூட்டணி அரசாங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாகாலாந்திலே முதன் முறையாக ராஜ்யசபா எம்பியாக பிஜேபியை சார்ந்த ஒரு பெண்மணி வந்திருக்கிறார். கடந்த மாதம் சிக்கிமிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் ராஜ்யசபா எம்பியாயிருக்காங்க. இந்த மாதிரி அங்கிருக்கக்கூடிய 8 மாநிலங்களிலேயும் நம்முடைய அரசு, நம்முடைய கூட்டணி அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 20 வருஷத்துக்கு முன்னாடி வடகிழக்கு மாநிலங்கள்ல பிஜேபி வரும்னா நம்மளை பார்த்து சிரிச்சாங்க. தமிழகத்தில் அவ்வாறு சிரித்துக் கொண்டிருந்தவர்கள் எல்லாம் இப்போது சிரிப்பை மறைத்து விட்டு நம்மை ஆர்வமாக பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். தமிழகத்திலே பாஜக எங்கே என்கின்ற கேள்வியை 25 வருடங்களுக்கு மேலாக நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அண்ணன் சொன்னாரு தொலைக்காட்சி விவாதத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க, நாங்க மட்டும் தனியா பதில் சொல்லிட்டு இருந்தோம். இன்று மக்கள் நம்மிடம் ஓ, இவர்கள் பேசுவதில் உண்மை இருக்கிறது என பார்க்க தொடங்கி இருக்கிறார்கள். இதுதான் மாற்றம் இப்போது நடந்து கொண்டிருப்பது. இந்த மாற்றத்தை எப்படி அரசியல் ரீதியான வெற்றியாக மாற்றுவது என்பதுதான் இன்று நம் முன்னே இருக்கக்கூடிய சவால். அதற்காகத்தான் இந்த அலுவலகம், இத்தனை ஏற்பாடுகள், எத்தனையோ நிகழ்ச்சிகள், இதெல்லாம் எதற்காக? தமிழகத்திலேயும் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அரசியல் சக்தியாக மாறும் அந்த நாள் வந்து கொண்டே இருக்கிறது என்பதற்காகத்தான் இத்தனை நிகழ்வுகள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாற்றத்தை உணர வேண்டும் என நினைக்கிறார்கள், பார்க்க வேண்டும் என நினைக்கிறார்கள். அற்புதமான தலைவர்கள் எந்த பின்னணியில் இருந்து வந்தாலும் கூட கட்சிக்காக உழைக்கிறேன், மக்களுக்காக அர்ப்பணிப்போடு இங்கு உழைக்கிறேன் என்றால் யாராக இருந்தாலும் உயர்ந்த பொறுப்புகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சியில் தான். முந்தா நாள் கோவையிலே ஒரு பேட்டி ஒன்று நான் கொடுத்தேன். கேலோ இந்தியா நிகழ்ச்சிக்கு நம்முடைய பிரதமர் வந்து தொடங்கி வைக்கிறார். கோயம்புத்தூர்ல 100 விளம்பர பலகைகள், விளம்பர பலகையில படத்துல பார்த்தா கலைஞர் புகைப்படம் இருக்கிறது, முதலமைச்சர் ஸ்டாலின் புகைப்படம் இருக்கிறது, விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் புகைப்படம் இருக்கிறது. ஆனா கேலோ இந்தியா விளையாட்டு போட்டிக்கு அனுமதி கொடுத்து அதற்கென பெரும் நிதியுதவி செய்கின்ற மத்திய அரசாங்கத்தினுடைய பிரதமருடைய புகைப்படத்தை அங்கு காணோம். நாங்கள் சொன்னோம், இந்த பிரதமருடைய புகைப்படத்தை உங்களுடைய விளம்பர படங்களில் வைக்காவிட்டால்
ஒரு நாளைக்கு பின்பாக 24 மணி நேரத்துக்கு பின்பாக நாங்களே பிரதமர் படத்தை வைப்போம் என்றோம். இன்று காலையில இருந்து எனக்கு போட்டோ வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடத்துலயும் பிரதமர் போட்டோவை வைக்க ஆரம்பிச்சோம். நாம் கேட்பது நியாயமான உரிமை. நீங்க கேட்கிற மாதிரி வம்படியா அரசியல்ல ரவுடித்தனத்தை வச்சு பிஜேபி பண்ணல. இந்த நாட்டினுடைய பிரதமருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுங்கள் என்று உரிமையோடு கேட்கிறோம். இன்று கேள்வி கேட்கின்ற இடத்திற்கு மட்டுமல்ல, அதை அமல்படுத்துகின்ற நிலைக்கும் பாரதிய ஜனதா கட்சி மாறிக்கொண்டிருக்கிறது. இதை புரிந்து கொண்டு நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். இங்கு நம்முடைய தேர்தல் அலுவலகம் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் தொடர்ச்சியாக எல்லா நாடாளுமன்ற தொகுதியிலேயும் நம்முடைய தேர்தல் அலுவலகத்தை துவங்க சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சில இடங்களில் அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இது ஏதோ தமிழகத்தில் மட்டுமல்ல, நாடு முழுவதும் அனைத்து இடங்களிலேயும் தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல் அலுவலகம் திறந்த உடனே அது ஒரு சென்டர் ஆஃப் ஆக்டிவிட்டியா மாறும். ஒவ்வொருத்தரும் வந்து என்ன கேட்கணும், அண்ணே எங்க பகுதியோட வாக்காளர் பட்டியலை கொடுங்கன்னு நம்ம கேட்கணும். வாக்காளர் பட்டியல வாங்கிட்டு போய் 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அத்தனை பேர் அதுல இணைஞ்சிட்டாங்களான்னு பாக்குறது முதல் வேலை. நம்முடைய ஆதரவாளர்கள் யார் யார் என்று குறித்து வைத்து தேர்தலின் போது அவர்கள் அத்தனை பேரையும் பூத்துக்கு கொண்டு வருவது இரண்டாவது முக்கிய வேலை. இதைத்தான் நாம் மிக முக்கியமாக செய்ய வேண்டும். கட்சியில பல்வேறு நிகழ்ச்சிகள் கொடுத்துட்டே இருக்காங்க. சுயதவி குழுவை பார்க்கணும், பெண்களை பார்க்கணும், இளைஞர்களுக்கு தனி நிகழ்ச்சி, விவசாயிகளுக்கு தனித்தனியாக மாநாடுகள், இப்போது கிராமம் செல்வோம் என்கின்ற புதிய ஒரு நிகழ்ச்சி அறிமுகமாக இருக்கிறது என்று பல்வேறு நிகழ்ச்சிகளை வரக்கூடிய 3 மாத காலம் நாம் அத்தனை பேரும் இந்த களத்திலே இருந்து மக்களுடன் நெருக்கமான தொடர்பினை ஏற்படுத்தி, தென் சென்னை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமான ஒரு தொகுதி. இங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டுல எல்லா தொகுதியும் சாதகமான தொகுதின்னு தான் சொல்ல போட ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு மாற்றம் வந்துட்டு இதை வெற்றிகரமான செயலாக மாற்றுவது நம் அனைவர் கையிலேயும் இருக்கிறது.